வணக்கம் இது காலத்தின் குரல் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது வெறும் கொடியேற்றி கொண்டாடப்படுகிற ஒரு சம்பிரதாய நிகழ்வாக ஆண்டுதோறும் குடியரசு தினம் பார்க்கப்படுகிறதா என்பதை தாண்டி குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆற்றி இருக்கக்கூடிய உரை அதனை மிக பெரிய அளவில் மேற்கோளாக எடுத்து பார்க்கக்கூடிய அளவில் ஒன்றாக இருக்கிறது உண்மையிலேயே நாட்டில் அதுவும் ஜனநாயக நாடுகளில் மிக பெரிய நாடாக கருதப்படுகிற இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் கொண்ட இந்தியாவில் தற்போதைக்கு இதை உண்மையிலேயே நாம் கட்டுப்படுத்தி வழிநடத்தி செல்வதற்கு மாண்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை என்கிற ஒரு விஷயத்தை குடியரசுத் தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் ஜனநாயகம் என்பது எந்த அளவுக்கு காக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்ந்து இன்னும் எந்த அளவுக்கு காக்கப்பட வேண்டும் அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக இந்தியா எத்தனை சாதனைகளை புரிந்திருக்கிறது அதே நேரத்தில் எதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறது இன்னும் செய்வதற்கு எவ்வளவு சவால்கள் இருக்கிறது என்று பல பட்டியல்கள் இருக்கிறது இது வளர்ச்சி என்கிற ஒரு ஒற்றை நிலையிலும் நெருக்கடி நிலையில் இருக்கிற விவசாயம் என்கிற மற்றொரு புள்ளியிலிருந்தும் பார்க்கப்பட வேண்டிய விஷயமா என்கிற கேள்விகளும் கூடுதலாக எழுந்து நிற்கிறது இந்த கேள்விகளை இந்த அறுபத்தி எட்டு ஆண்டு கால குடியரசு தினத்தின் முன்னால் நாட்டின் முன் இருக்கிற சவால்கள் என்ன என்கிற ஒற்றை கேள்வியாக காலத்தின் குரல் முன்வைக்க இருக்கிறது நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ் இதே போன்று சமூக சமத்துவ படையின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ப சிவகாமி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம் ஆர் ஜமீலா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான தனவேல் ஆகியோர் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ் நிகழ்ச்சியை உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டும் தன்மை உடையதுதான் இந்தியாவினுடைய ஒரு அடையாளம் உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இருந்தே நாம் தொடங்கலாம் அறுபத்தி எட்டு ஆண்டு காலமாக அதே ஒரு புள்ளியில் தான் இதுவரை பயணப்பட்டிருக்கிறோம் பல உலக நாடுகள் சிறிய நாடுகள் எல்லாம் சாதித்த சாதனைகளை காட்டிலும் நாம் சாதித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் இன்னும் பலவற்றை நாம் செய்யாமல் இருக்கிறோம் நம் நம்முள்ளால் பல சவால்கள் எழுந்து நிற்கின்றன இந்த சவால்களை நாம் எப்படியாக கடக்கப் போகிறோம் என்கிற கேள்விகள் இருக்கிறது எப்படி பார்க்கிறீர்கள் இதில் வந்து இந்த குடியரசுத்தனம் என்பது அறுபத்தெட்டு ஆண்டுகள் இல்லாத வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஜன்னல் வழியாக இந்த குடியரசு தினத்தை பார்க்க வேண்டிய அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றவன் ஒரு மாணவனாக ஒரு இளைஞனாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழகத்தினுடைய குடியரசு தின விழா அணிவகுப்பை பார்த்த நான் இந்த ஆண்டு பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வேறுபாடு தெரிகிறது மக்களுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குடியரசு தின விழா இது நடக்கிறதா இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்திலே மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை போன்ற கேள்விகளெல்லாம் என் உள்ளே எழுகின்றன ஏனென்று சொன்னால் கடந்த சில தினங்களாக நாம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ஷோல் அதாவது ஒரு வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்தோம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையிலே திரண்டு ஜல்லிக்கட்டு என்கிற ஒரே ஒரு கோரிக்கையினை வலியுறுத்தி மட்டும் அவர்கள் திரண்டு வந்தார்கள் என்று நான் நினைக்கவில்லை அவர்களுக்கு இந்த மனதிற்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது தே திங்க் தட் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்தியா என்கிற தேசிய நீரோட்டத்திலிருந்து தாங்கள் அந்நியப்பட்டு நிற்கிறோமோ தங்களுக்கும் இந்த தேசத்தினுடைய நிர்வாகத்திற்கும் தொடர்பு இல்லையோ இந்த தேசத்தினுடைய மத்திய நிர்வாகத்திலே தங்களுக்கு பங்களிப்பு இல்லையோ அல்லது அவர்கள் தங்களை பற்றி கவலைப்படவில்லையோ அல்லது நாங்கள் எங்கள் அடையாளங்கள் எங்கள் மரபுகள் இவற்றையெல்லாம் இந்த ஒன்றுபட்ட இந்தியா என்பது போற்றி பாதுகாத்து தரவில்லையோ என்பதை பற்ற கேள்விகளெல்லாம் அந்த இளைஞர்கள் மத்தியிலே இருப்பதை அவர்கள் சமூக ஊடகங்களிலே பரப்பிய தகவல்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே அங்க இரவு நேரங்களிலே அவர்கள் நடித்து காட்டிய நாடகங்கள் ஊரங்க கலை நிகழ்ச்சிகள் பற்றியெல்லாம் பார்க்க முடிந்தது ஆகவே இந்த தேசம் முழுவதும் சென்னையிலே மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மாவட்டத்தின் தலைநகர்களில் நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சிகளிலே கூட பெரும்பாலான இடங்களிலே காலி மைதானங்கள் தான் இருந்தன என்பதை பார்க்கின்ற போது என்ன நடந்திருக்கிறது என்கிற கேள்வி ஒரு நிதர்சனமாக ஆராய வேண்டிய பணியை இன்று உங்கள் தொலைக்காட்சி செய்திருக்கிறது அதை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் நான் மொழியால் ஒரு தமிழன் தேசத்தால் ஒரு இந்தியன் மதத்தால் ஒரு கிறிஸ்தவன் என்று எனக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று அனுசரணைதானை ஒழிய ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல நான் ஒரு நல்ல தமிழனாக இருப்பதின் மூலம் ஒரு நல்ல இந்தியனாக இருக்க முடியும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதின் மூலம் நல்ல கடமை உணர்வுள்ள குடியுரிமை மீது கவரம் கொண்ட ஒரு நல்ல குடிமகனாக இருக்க முடியும் நான் ஒரு நல்ல காங்கிரஸ்காரனாக இருப்பதின் மூலம் நல்ல பொதுப்பணி செய்ய முடியும் என்று நான் பல்வேறு அரசியல் அடையாளங்களை சுமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சில அடையாளங்கள் இன்று எனக்கு நான் வைத்திருந்த அடையாளங்களை போற்றி பாதுகாக்க முடியவில்லையோ என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் என்பதற்கு இன்று இருக்கின்ற அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அந்த உணர்வுகளைத்தான் இன்று தினம்கூட இன்று நேரம் இந்து பத்திரிகையில நம்முடைய முன்னாள் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரன் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில அவர் இருக்கிற கேள்விகள் இருக்கிறதல்லவா அந்த கேள்விகளை நாம் யோசித்து ஆழ்ந்து பார்க்கறோம் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்று தோன்றியதோ அன்று பிறந்தவர் நம்முடைய பிரதமர் இந்திய அரசியல் சாசன சட்டம் அதற்காக அவருக்கு சொல்லுகிறார் பை பெர்த் அண்ட் ஃபைத் இஸ் கனெக்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறார் அவர் சொன்னார் இது ஒரு புனித நூல் என்று சொன்னார் நம்முடைய பிரதமர் ஆனால் இந்த அதிலே சொல்லப்பட்ட விதிகள் அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான சாராம்சங்கள் எல்லாம் இன்று பின்பற்றப்படுகிறதா என்கிற கேள்விகளை காந்தியடிகளுடைய பேரனே எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது எங்களை போன்றவர்களுக்கு என்பதை வெளிப்படுத்துகிறது தமிழகத்தினுடைய இந்த குடியரசு தினத்தை பார்த்தது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கதவுகள் எதற்கெல்லாம் விசாலமாக திறந்திருந்தது எதற்கெல்லாம் ஒற்றை கதவு அடைக்கப்பட்டது எதற்கெல்லாம் முழுவதுமாக கதவுகள் அடைக்கப்பட்டன என்கிற விஷயத்திலிருந்தும் நாம் நிச்சயம் இன்றைய விவாதத்தை கொண்டு செல்ல வேண்டி ஒரு காங்கிரஸ் காரணாக என்று நீங்கள் குறிப்பிட்டதன் மூலமாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளில் பெரும்பங்கு பங்கு காங்கிரசுக்கு இருந்திருக்கிறது இத்தனை சாதனைகள் என்று பட்டியலிடுகிற அதே நேரத்தில் இதையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கிறோம் இன்னும் கூட வறுமை ஒழிப்பு என்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய நாடு பின்தங்கிய நாடாக இருக்கிறது என்று பல விஷயங்கள் பின்தங்கிய பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் நாம் அதாவது இந்தியா வந்து எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாத நாடு இன்று உலகத்திலேயே அதிகமான வெண்கோள்களை பறக்கவிட்டிருக்கிறது பி எல் போர் என்கிற தத்துவத்தின் கீழே அமெரிக்காவிலிருந்து வருகின்ற கோதுமையும் எண்ணையும் தான் கிராமத்து ஏழை மக்களுடைய பசியாற்ற முடியும் என்கிற நிலை மாறி இன்று உலகத்திலே மிக அதிகமாக தானியங்களை உற்பத்தி செய்கிற நாடாக நாம் வளர்ந்திருக்கிறோம் இந்த ஜி டுவெண்ட்டி உலகத்தினுடைய வளர்ந்த இருபது நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைப்படுத்திருக்கிறோம் இன்று உலகம் தழுவிய இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைமை ஆயர்கள் அவர்கள் இன்று கலிபோர்னியாவாக இருக்கின்ற சிலிக்கான் வெளியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய தலைநகரங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி பெரும் தொழில் குழுமங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ் அவற்றில் படித்து சென்றவர்கள் தான் என்கிற அந்த மிகப்பெரிய அந்த ஊக்குவிக்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறதே அதை நம் இதையெல்லாம் எதிர்கொண்டு நமக்கு அடித்தளம் போட்ட நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலே இந்த தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களின் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய அதிகார தாழ்வாரங்களை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக நிற்கிறார்கள் ஆகவே எந்த வகையிலும் இந்தியா முன்னேறவில்லை என்கிற வாதம் மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் இப்படி ஒவ்வொருவரும் போட்டி புகழக்கூடிய ஜனநாயக நிறுவனங்களை ஒழிக்கி வைத்திருக்கிறோம் அருமையான சுதந்திரமான ஊடகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நல்ல பத்திரிகைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் சிறப்பான ராணுவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் சொன்னதை போல நடந்தவைகள் ஏராளமாக இருந்தாலும் கூட நடக்க வேண்டியவைகளும் இருக்கின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று வாதிக்க நான் தயாராகவில்லை தோல்விகளை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன் பொருளாதார பாதையிலோ உற்பத்தியிலோ விவசாயத்திலோ கல்வியிலோ தோற்றிருக்கலாம் ஆனால் நம்முடைய அடிப்படையான அடையாளம் இருக்கிறது அல்லவா இந்தியா என்கிற நாடுனுடைய அடையாளம் நம்முடைய குடியரசுத் தலைவர் சொன்னார் அல்லவா வேற்றுமையிலே ஒற்றுமை அந்த தத்துவத்திற்கு ஊர் விளைவிக்க கூடாது என்பதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய மிகப்பெரிய செய்தியாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் இஸ்லாம்

தமிழக குடியரசு தின கொண்டாட்டத்தை இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தோடு ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் தமிழகத்தின் ஜன்னல் வழியாக அவர் இந்திய குடியரசு தினத்தை பார்த்திருக்கிறார் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் அரசை நோக்கி எனது கேள்வியை எழுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டும் அது தமிழக அரசை நோக்கியா அல்லது இந்திய அரசை நோக்கியா என்ற விளக்கம் எனக்கு தெரியவில்லை அவர் எதை குறிவைத்து இந்த பதிவுகள் சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் சொன்னது போலவே மொழியால் தமிழன் என்று சொன்னால் அது அதே மாதிரி நானும் ஒரு தமிழச்சி ஒரு கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரில் நான் ஒரு கிறிஸ்தவள் அதே மாதிரி நானும் ஒரு இந்தியர் என்ற உணர்வு இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நிலையில் இருந்து இந்த இந்தியா என்றைக்கும் மாறப்போவதில்லை அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுமானால் இந்த இந்தியாவின் ஒற்றுமை சீர்குலையும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் சமீபத்திய ஜல்லிக்கட்டு பற்றிய போராட்டத்தின் போது நாம் பார்க்க முடிந்தது அனைவரையும் நான் சொல்ல குறிப்பிட விரும்பவில்லை மாணவர்களையோ இளைஞர்களையோ நான் இங்கு யாரையுமே குற்றம் சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்படுத்தவும் இல்லை இன்றைக்கு குடியரசு தின விழா பெருவாரியாக கொண்டாடப்படவில்லை தமிழகத்தில் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையை சகோதரர் கூட எடுத்துரைத்திருக்கிறார் என்று சொல்லால் உண்மையிலேயே அவர் சொன்னதிலும் ஒரு சில உண்மை இருக்கத்தான் செய்யும் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு காரணம் இங்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இங்கே உண்டான சில புல்லுருவிகள் சமூக விரோதிகள் அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையே கெடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி மனதில் கூட ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை இந்த போராட்ட காலத்திலே நாம் பார்க்க முடிந்தது எனக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் இந்திய அரசே வெளியே போ என்று ஒரு கூக்குரல் இடுகிறார்களே என்றால் அப்படிப்பட்ட சமூக சிந்தனை இல்லாத சமூக விரோதிகள் நமது தமிழகத்தில் நுழைந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன் இதை வைத்து நான் பார்க்கும் பொழுது சகோதரர் சொன்னது தமிழக அரசில் அப்படிப்பட்ட ஒரு குளறுபடி இருக்குமானால் நிச்சயமாக இந்த மாநில அரசு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் நாடு கோரிக்கை வைப்பவர்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு நிச்சயமாக நிச்சயமாக நம்மளுடைய இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியா என்றது அத்தனை மாநிலங்களையும் சேர்த்து ஒரு ஒற்றுமை அதை தான் நம்ம சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒருங்கிணைந்ததற்கான காரணம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கூட அதை குறிப்பிட்டார் தொடர்ச்சியாக நாம் இந்தியாவில் இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறோமா புறக்கணிக்கப்படுகிறோமா என்பதனுடைய ஒட்டுமொத்த ஆதங்கமாகத்தான் அந்த போராட்டம் வெளிப்பட்டது அதனுடைய வெளிப்பாடாகவே அதை பார்க்க கூடாது அப்படி சொல்ல முடியாது இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் ஆட்சியாளர்களின் குளறுபடிகள் கூட காரணமாக இருக்கலாம் நம்ம இந்த பெரிய விஷயமே இல்ல தமிழ்நாடே ஒரு தனி சட்டத்தை இயற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அதை செய்ய தவறிய அரசை நாம் குறை சொல்ல வேண்டுமே தவிர இதற்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணித்து விட்டது மத்திய அரசு என்றோ இந்தியாவில் இருந்து தனி தமிழ்நாடாக இருக்கிறது என்றோ நாம் சொல்லவே முடியாது அதை ஏற்கவும் முடியாது நீங்க கருத்துக்கு எதுவும் பதிலளிக்க வரும் இல்ல சகோதரி ஜமீலா அவர்கள் வந்து சொன்ன கருத்தில் வந்து சில கருத்துக்கள் வந்து எனக்கு கூட உப்பு முல்லைய கருத்துக்கள் தான் ஆனால் ஒன்று கேட்கிறேன் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்த தவறியது மாநில அரசு என்று சொல்லுகிறீர்களே ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் என்னுடைய அருமை நண்பர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜல்லிக்கட்டை நடத்த முடியவில்லை என்று சொன்னால் நான் எதற்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று கேட்டார் அவர் அதற்கு முன்பு மூன்று முறை அவர் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் பல முறை அவர் முன்னாள் முதலமைச்சரையும் சந்தித்திருக்கிறார் எந்த ாவது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது நீங்கள் சட்டம் ஏற்றி தாருங்கள் என்று அவர் மாநில அரசிடம் அந்த கடமையை ஒப்படைத்தாரா நாங்களே அதை நிறைவேற்றி விடுவோம் அந்த பெருமை முழுவதும் எங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் அதில் வேறு யாருக்கும் நாங்கள் பங்கு கொடுக்க முடிய வேண்டாம் என்ற நினைப்பிலே மாநில அரசுக்கு அது வந்து மாநில அரசினுடைய செயல்திறனுடைய குறைபாடு என்பது ஒரு அடுத்த வாதம் ஒரு மாநில அரசுக்கு தன்னால் என்ன இயலும் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றியது சட்டம் தோற்றுவிட்டது என்பது வேறு ஒரு சட்டம் தன்களால் ஏற்ற முடியும் என்பதை கூட தெரியாத ஒரு மாநில அரசு இருப்பது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அல்லவா உங்களுடைய மத்திய அமைச்சர் நான் எதற்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று கேட்டார் என் நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படி கேட்டவர் அதற்கு பிறகு மன்னிப்பும் கேட்டார் அந்த காலகட்டத்திலாவது இந்த பொங்கலுக்கு ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாபெரும் நெருக்கடி கவலைகள் வருத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா என்பதற்கு மட்டும் என் சகோதரி தமிழா பதில் சொல்லிட்டோம் சுருக்கமா பதில் சொல்லிடுங்க நம்ம ஜல்லிக்கட்டிலே சுருக்கமா சொல்றேன் சகோதரர் சொன்னாரு ஜனவரி பதிமூணாம் தேதி அமைச்சர் நிர்மலா அவர்கள் தெளிவாக சொன்னார் தமிழக அரசால் அவசர சட்டம் முடியும் அதற்கு மத்திய அரசு நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் இங்கு இருந்த தமிழகத்தில் இருந்த ஒரு அமைச்சர் நமது மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு தனி சட்டத்திற்காக இந்த அவசர சட்டத்திற்காக அவர் எடுத்த முயற்சி இன்றைக்கு மீதி இருக்கக்கூடிய பிற துறைகளை சார்ந்த மற்ற அமைச்சர்களிடம்

அறுபத்தி எட்டு ஆண்டுகால குடியரசு ஆட்சியில் என்ன மாற்றம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாற்றங்கள் ஓரளவுக்கு தக்கவை என்றாலும் கூட அடிப்படை கட்டமைப்பில் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் கட்டமைப்பு என்று சொல்லும்போது காலனி ஆதிக்கம் விட்டு சென்ற நிலமானிய முறை ஒழிக்கப்பட்டு விட்டதா முற்றிலும் அப்படி ஒழிக்கப்பட்டிருந்தால் நிலமில்லாத கூலி விவசாயிகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் பகிர்ந்து அளித்திருக்க முடியும் ஆனால் அதை பற்றி பேச்சு கூட இல்லாமல் ஒரு பெரிய ஜனநாயக அரசு இயங்கி வருகிறது என்றால் என்ன மாதிரியான கட்டுப்பாட்டினை நிலமில்லாத கூலி விவசாயிகள் மீது இது சுமத்தி இருக்கிறது ஏனென்றால் ஒரு பக்கம் நிலத்தை பகிர்ந்தளிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே இன்னொரு பக்கம் விவசாயம் மிகவும் நஷ்டமானது லாபகரமானது அல்ல விவசாயிகள் நஷ்டமடைகிறார்கள் என்கின்ற பிரச்சாரமும் மேற்கொள்ளப்படுகிறது இதனால் இது விவசாயத்திற்கும் நன்மை இல்லாமல் விவசாயத்தை சார்ந்து இருக்கின்ற விவசாய கூலிகளுக்கும் நன்மை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இன்னொன்று இவங்களுடைய தன்னிறைவு பற்றி உணவு தன்னிறைவு பற்றி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உணவு தன்னிறைவு என்பது உண்மைதான் உணவு தன்னிறைவு மிகுந்த ஒரு நாட்டில் ஒரு பதினேழாயிரம் கோடி இன்னும் கூட கூடுதலாக இருக்கலாம் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினேழாயிரம் கோடி ஒவ்வொரு வருடமும் ஏழைகளுக்காக ரேஷன் கடைக்கு உணவு அளிப்பதற்கு செலவிடப்பட வேண்டுமா இது இப்படித்தான் இருக்குமா அறுபத்தெட்டு வருட வருடங்களாக ரேஷன் அரிசி சாப்பிட்டவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ரேஷன் அரிசி சாப்பிட வேண்டும் இது ஒரு முக்கியமான கேள்வி நமது உணவு கொள்கையில் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறதா ஏனெனில் நிலத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது நிலமில்லாத கூலி விவசாயிகள் அது நம்பி வாழ்கின்றார்கள் ஆனால் பெருநிலக்கிழார்கள் மற்றும் நிலப்பிரபுத்துவ அமைப்பில் இருக்கிறவங்க இன்னும் கூட சொல்லப்போனால் நடுத்தர விவசாயிகள் கூட விவசாயத்தை நம்பி இல்லை ஏன்னா அவர்கள் பிள்ளைகள் படித்து டாக்டர் என்ஜினியர் என்றும் ரைஸ் மில் சினிமா கோட்டை அது மாதிரி தொழிற்சாலை வியாபாரம் என்று ஏராளமான வழிகளில் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலத்தை மட்டும் ஒரு சொத்தாக பாவிக்கின்ற ஒரு நிலை இப்பொழுதும் இருக்கிறது நிலம் எப்பொழுது சொத்தாக பாவிக்கப்பட்டு சிலர் கையில் இருக்கிறதோ அப்பொழுது விவசாயத்திற்கு வளர்ச்சியே இல்லை என்று சொல்ல அது நஷ்டமாக தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு பக்கம் மானியத்தை கொடுத்து விலையை குறைச்சி விவசாயத்தை நஷ்டமாக்கிறதும் அரசு இன்னொரு பக்கம் ஏழைகளை வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த குறைச்ச வேலைன்னு சொல்லி அந்த உணவு இது பொருந்தா கொள்கையில் எந்த மாற்றமும் இது வரைக்கும் வரவே இல்லை இது ஒரு முக்கிய விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து மீதி விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியுறவு கொள்கையை பார்ப்போம் இந்தியா வந்து ஒரு வல்லரசு என்று தன்னை தானே கருதிக்கொள்கிறது உலக அளவிலும் கூட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது ஆனால் ரெண்டாம் உலகப் போர் முதல் உலகப் போருக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்த நாடுகள் கூட அந்த உலக போர்களுக்கு பின்னாக நாட்டோ ஐநா போன்ற பல்வேறு நிறுவனங்களை நிறுவி கூட்டாக செயல்படுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் முக்கிய அண்டை நாடான வளர்ந்து வருகின்ற இன்னும் கூட இதை காம்படிட்டராக இருக்கின்ற சீனாவினோட ஒரு பகைமை உணர்ச்சியோடு இருந்து வருகிறது அண்டை நாடுகளோட எல்லாமே பகைமை உணர்ச்சி தான் அதாவது ஒன்றுக்கொன்று விளையாடுவது பாகிஸ்தானுக்கு எதிராக பங்களாதேஷை வைத்துக்கொண்டு விளையாடுவது இலங்கையிலும் அவர்களுடைய நிலைமை இருக்கு இந்த மாதிரியான ஒரு அப்ப வெளியுறவு கொள்கையை கூட சரியா இதுவரைக்கும் அமைத்துக் கொள்ள முடியவில்லை பேசலாம் நம்ம அதை தாண்டியும் கூட திருதனவில் சிவகாமி அவர்கள் குறிப்பிட்ட அந்த பொருந்தா கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கிற போது ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள்ல முக்கியமான நிர்வாக தூண் இதற்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது ஆட்சியாளர்கள் என்னதான் அரசியல் சார்பு உடையவர்களாக இருந்தாலும் கூட நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் தான் இது போன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மிக உதவிகரமானதாக ஒன்றாக இருந்திருக்கக்கூடும் அது எந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகளில் இருந்திருக்கிறது இல்லாமல் போயிருந்தால் அதற்கான காரணம் என்ன குடியரசு தின வாழ்த்துக்களோடு விவாதத்தில் பங்கேற்க விரும்புகிற நான் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு இளமை கால வேகத்தோடு எழுதிய இரண்டு கவிதை வரிகளை நினைவூட்ட விரும்புகிறேன் ஆனந்த சுதந்திரம் படிப்படியாக அயோக்கியர்களிடம் அடைக்கலமானதால் சோக சுதந்திரம் நாட்டின் தொடர்கதையானது என்று அன்றைய நிலையில் எழுதினேன் இன்றைக்கு இத்தனை கால அரசு பணிக்கு பிறகு நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் கலந்த ஓரளவு நிறைவு தருகிற முன்னேற்றமாகவே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த கால தொடக்ககால எழுபதுகளுக்கு முன்பிருந்த ஐந்தாண்டு திட்டங்களின் மூலம் அடிப்படை கட்டு அமைப்புகளுக்கான வளர்ச்சி நிறைவாகவே இருந்தது எண்பதுகளுக்கு பிறகு ஒரு நலத்திட்ட அரசு என்கிற வகையில் வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்பதிலே அதிக முக்கியத்துவம் காட்டப்பட்டதே தவிர அடிப்படை கட்டுமானங்களுக்கான முக்கியத்துவம் அதாவது வாஜ்பேயினுடைய தங்க நாற்கர திட்டம் போன்ற சில திட்டங்களை தவிர அடிப்படை கட்டுமானங்களுக்கான திட்டங்களில் அதிமுக்கியத்துவம் தரப்படவில்லை ஏனென்றால் வாக்கு சார்ந்த அரசியலாக அதற்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டது இதில் நிறைவு தருகிற விஷயங்கள் என்று பார்த்தால் உணவு உற்பத்தி அறிவியல் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பத்திலே இன்றைக்கு இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் இவற்றிலே மூத்த உலக வளர்ச்சி பெற்ற ஐந்து நாடுகளிலே ஒன்றாக விளங்குகிறது என்பதெல்லாம் நமக்கு பெருமைதான் ஆனால் இதற்கு மாறாக தொடர்கிற சோகம் என்பது நான்கில் ஒரு பங்கு மக்கள் இன்னும் இல்லாதவர்களாகவும் நான்கில் ஒரு பங்கிற்கும் மேற்பட்ட மக்கள் இன்னமும் வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிற அவலம் தொடர்கின்ற வரையிலே நாம் இந்த பெருமையை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு அரசனுடைய சமைப்பு திட்டங்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு தன்னிறைவு என்று எடுத்துக்கொண்டால் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் ஐம்பது மில்லியன் டன்களாக இருந்த உணவுப் பொருள் உற்பத்தி இன்றைக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஐந்து மடங்கை உயர்ந்து இருந்தாலும் கூட இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் வேளாண் விஞ்ஞானிகளும் முதுகெலும்பாக இருந்த விவசாயிகளும் ஆனால் இன்றைக்கு அந்த முதுகெலும்பாக இருந்த விவசாயிகளினுடைய நிலைமை என்ன விவசாயம் என்பது வருவாய் அற்ற ஒரு தொழிலாக அடுத்த தலைமுறை அதில் ஈடுபட மாட்டோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு தொழிலாக அவை சார்ந்த விவசாய கூலிகளும் பாதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அரசு கொண்டு வந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கைகளின் வாயிலாக ஒட்டுமொத்த வளர்ச்சி ஓரளவு வளர்ச்சி கண்டது ஆனால் அது அனைவரையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியாக இன்க்ளூசிவ் குரோ வளர்ச்சியாக இல்லை காரணம் என்னவென்றால் சமீபத்திய கணக்கெடுப்பு கூட நாட்டிலே ஒரு சதவீதமாக இருக்கிற பணக்காரர்களிடம் ஐம்பத்தெட்டு விழுக்காடு இந்திய செல்வம் குவிந்து கிடக்கிறது பத்து சதவீதமாக இருக்கிற மூத்த பணக்காரர்களெல்லாம் பதினைந்து சதவீத வளர்ச்சியை கடந்த காலத்திலே பெற்றிருக்கிறார்கள் அடிமட்டத்தில் இருக்கிற பத்து சதவீத ஏழைகளினுடைய வருவாய் ப பதினைந்து சதவீதம் பின்னடைவு ஏற்பட்டு தாழ்ந்து போய் உள்ளது ஆக ஏழை பணக்காரர் வேறுபாடு இந்த திட்டங்களால் விரிந்து கொண்டே செல்கிறது என்பதை இதில் மத்தியிலே மாநிலத்திலே ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் அனைத்துமே பொறுப்பேற்க வேண்டுமே தவிர அதிகார வர்க்கமும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன் ஆக அனைவருக்குமான கூட்டுப் பொறுப்புப்பாகத்தான் இதை அணுக வேண்டுமே தவிர ஏதோ ஒரு கட்சி சாதித்து விட்டது அனைத்து கட்சி கீழே தள்ளிவிட்டது என்ற வாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் அது நியாயமான ஆலோசனையாக இருக்காது திரு பீட்ரல் இந்த வளர்ச்சி என்பது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இல்ல இது இன்க்ளூசிவ் குரோத் இல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்ற தாழ்வு இருக்கிறது இன்னும் கல்வியறிவு இல்லாமல் முழுமையான உணவு சுகாதாரம் என்ற எந்த வசதியும் வளர்ச்சியும் இல்லாத ஒரு தட்டு மக்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் சமூகத்தினுடைய விளிம்பு மக்களாக விளிம்பு நிலை மக்களாக தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது எப்படி பார்க்குறீங்க அதாவது இதில் வந்து நான் வந்து சார் வந்து தனவேல் சார் சொன்னதை வந்து நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் எனக்கு வந்து தனவேல் சார் வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் பணியாற்றியிருக்கிறேன் ஒரு அரசு அதிகாரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்தால் எவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும் என்பதற்கு பல இடங்களிலே நாங்கள் இரண்டு பேருமே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம் அதில் அவர்கள் சொன்ன கருத்திலே வந்து எனக்கு என்ன ஒரு சிறு ஒரு தெளிவு அவர்களிடமிருந்து நான் கேட்கிறேன் அதாவது இந்த வளர்ச்சி என்பதிலே வந்து இரண்டு பகுதி இருக்கிறது ஒன்று வந்து வளர்ச்சிக்கு முன்னாலே தட் கிரியேஷன் முடிந்த பிறகுதான் வளர்ச்சி இருக்க முடியும் வெல்தே இல்லாத ஒரு சூழ்நிலையில அதை எப்படி வந்து அதை வந்து பங்கிட்டு கொடுப்பது சகோதரி சிவகாமி அவர்கள் கூட அதை பற்றி சொன்னார்கள் இன்று அவர்களிடமே வந்து இந்த அந்த வந்து வெல்த் கிரியேஷன் என்பது ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது நம்முடைய அந்நிய செலவாணி சேமிப்பு நமக்கு இருக்கிற வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேட் நமக்கு வருகிற வருமானம் நம்முடைய தனிநபர் வருமானம் உயர்வு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஒரு விழுக்காடு மனிதர்களிடம் குவிந்திருக்கிற ஐம்பத்தைந்து விழுக்காடு செல்வம் இவைகளெல்லாம் நாம் வந்து அந்த செல்வத்தை பெற்றிருக்கிறோம் இனிமேல் அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால் அதை வந்து அந்த உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள இடைவெளியை நிரவுதல் என்று சொன்னார்கள் அந்த பணியை செய்வதுதான் எதிர்காலத்திலே நமக்கு பெரிய சவாலாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் வந்து ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதும் என்ன எதிர்பார்ப்பு ஊடகங்கள் மத்தியிலே எப்படியான ஒரு தவறு தவறு என்று கூட சொல்ல மாட்டேன் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் தேசத்தினுடைய எல்லா கடன்மைகளையும் செய்ய வேண்டியது அரசியல்வாதிகள் மட்டுமே என்கிற ஒரு தோற்றம் என்பதை போன்ற ஒரு எண்ணம் இன்று மக்கள் மத்தியில் இருக்கிறது ஜனநாயகம் என்பது பங்களிக்கின்ற ஜனநாயகமாக இட் சுட் பி அ அதிலே தான் நான் வந்து மெரினா பீச்சில் நடந்ததை வந்து வந்து நான் அதை வந்து ஒரு சில்வர் லைனாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஓங்கி சொல்லக்கூடிய உறக்க சொல்லக்கூடிய அழுத்தமாக சொல்லக்கூடிய மனநிலையை பெற்றிருக்கிறார்களோ எப்பொழுது போதும் இனிமேல் தாங்க மாட்டோம் என்ற செய்தியை எப்பொழுது மக்கள் உறக்க சொல்கிறார்களோ அப்பொழுதுதான் ஜனநாயகம் வந்து நெறிமுறைப்படுத்தப்படும் அதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் அதிகார வர்க்கத்தையும் சேர்த்து ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் எந்த அரசியல்வாதியும் தனியாக நாட்டை சீரழித்து விட முடியாது அரசியல்வாதி வாக்காளர் இடையிலே இருக்கின்ற அதிகார வர்க்கம் இந்த மூன்று பேரும் சீரடைந்தால்தான் பாராளுமன்ற ஜனநாயகம் சீரடையும் ஆகவே ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள் the the people get the form of government which they deserve. எனக்கு எந்த அரசாங்கம் தகுதியோ? இல்லாதவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுக்கிற ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சவால் என்று சொல்லி சவால்களின் உடைய பட்டியல்கள் பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அளவிலான மிக முக்கியமான சவாலாக இருப்பது இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஊறு வைப்பது மாதிரியான சில விஷயங்கள் குடியரசுத் தலைவர் குறிப்பிடுகிற சகிப்புத்தன்மை மிக அவசியமாக தற்போது தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது சமீப காலங்களில் வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு வெறியூட்டக்கூடிய பேச்சுக்கள் அது அந்தந்த நிலம் சார்ந்த பேச்சுக்களாக இருந்தாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு மத ஒரு ஊராக பார்க்கப்படுகிறது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் சரியாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்துக்கள் வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசுவது இந்து ராஜ்யம் அமைக்கப்பட வேண்டும் என்று பேசுவது அது அமையப்போவதில்லை என்றாலும் கூட மத சிறுபான்மையினருக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற அவர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது அதே போல் கலாச்சார தளத்தில் வந்து பெரிய மாறுதல்கள் வந்துவிடலை நம்ம அதிகமாக சட்டங்கள் ஏற்றுக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டி ஏராளமான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட சமூக தளம் என்று பார்க்கும் பொழுது அது பழைய மரபு கலாச்சாரம் நமது பண்பாடு என்ற அளவிலே எல்லா தீமைகளும் தொடர்ந்தே வருகின்றன அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது சாதி இப்போ இந்தியா முழுவதும் பெருகி வருகின்ற ஆணவ கொலைகள் இங்கே தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட தொடர்ந்து இளைஞர் தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம நாடு வந்து அறுபத்தெட்டு ஆண்டுகளாக கூடிய அரசு ஆகியும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை வளர்ச்சி மட்டுமே ஒரு நாட்டினுடைய அறிகுறியாக அந்த வளர்ச்சி கூட அடித்தட்டு மக்களுக்கு வந்து சேரவில்லை என்று பார்க்கும்பொழுது அதனால் பெரிய நன்மை இருப்பதாக தெரியும் சில ஆண்டுகளாக இது ஜனநாயகப்படுத்தப்படவில்லை இது முழுவதுமாக எல்லோரும் அந்த வளையத்திற்குள்ளாக கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுடைய பதிலாக நிச்சயமாக ஏன்னா வளங்கள் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அந்த செல்வத்தெல்லாம் பங்கிடணுன்னாரு அவங்ககிட்ட இருக்கிறத பங்கிட வேண்டாம் நாட்டில் இருக்கிற வளங்கள் தாதுக்கள் இன்னும் நீர் நிலம் இவற்றை வாழ்வாதாரமாக நீங்கள் கருத வேண்டும் அது என்னமோ வந்து சொத்து சே அது நிலம் என்பதை சொத்தாக பார்க்கின்றார்கள் ஆனால் அது ஒரு வாழ்வாதாரம் அங்கே இருக்கிற தாவரம் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கான ஒரு உயிர் ஆதாரமாக அது பார்க்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை தான் நம்மளால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் அதில் வாழ்கின்ற மனிதர்களுடைய நலத்தை பற்றி பேண முடியும் இப்போ அது வந்து ஒரு சொத்தாக தான் இருக்குது இதை மாற்றுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாருமே நிலத்தை வாங்கி குவிப்பவர்களாக இருப்பா இருக்கின்றார்கள் நீலகிரி மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற முக்காவாசி நிலம் எல்லாமே ஜட்ஜஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளினுடைய அதில் இருக்குது அப்போது இது என்னென்னா அவங்க செல்வத்தை பிடுங்கி தரணுன்னு இல்லை நிலத்தை நீங்கள் பங்கிட்டு அளித்தாலே அந்த வளங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிலம் இருந்தால் பாசனத்துக்கு நீர் வரும் மின்சாரத்தை பயன்படுத்தலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய சொத்தாக இந்த இந்தியாவே அவருடைய சொத்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதன் அடிப்படையில் என்னன்னா இந்த ஜாதி என்பதும் கூட இந்த நிலத்தோடு பின்னப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நிலமில்லாத விவசாயிகள் எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இது வெறும் நிலப்பங்கீடாக மட்டும் பார்க்காமல் நிலப்பங்கீடோடு சேர்ந்த ஒரு சாதி பின்னல் அதாவது ஆள்பவன் அடிமை என்கின்ற ஒரு பிணைப்பு இருக்கிறது இவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே நிலம் வைத்திருப்பவரை சார்ந்து இருக்கிறது இந்த சார்பை ஒழிக்க வேண்டும் என்ற எந்த சீரிய முயற்சியும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஜமிலா இங்கே முக்கியமான விஷயம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை அந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரத்தை ஒற்றை கலாச்சாரமாக அந்த ஒரே ஒரு விஷயத்திற்குள்ளாக அடக்க முயற்சிக்கிற போதுதான் இங்கு இது போன்றவர்கள் குறிப்பிட்டது போன்ற மதல நிலக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அது சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படுகிற விஷயமா அல்லது தொடர்ச்சியாக பேசப்படுகிற விஷயங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்களே சமூகத்தில் வேறு விதமான விளைவுகளை எதிர்வினைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது ஒரு காரணம் இது உங்க கேள்வியிலே பதில் இருக்கு இது அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சகோதரி சொன்னாங்க இந்துக்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கணும் மற்றவங்க அந்த மாதிரி யார் சொல்லியிருக்கா எந்த ஆட்சியாளர்கள் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்ததுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி தவறா நம்ம வந்து சொல்றோம் இல்லையா மக்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவறா ஒருவேளை மத நல்லி நல்லிணக்கத்திற்கு எதிராக அமைகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு கொடுக்கிறது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது நம்ம அது மாதிரி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலைமை இந்தியாவில் இருப்பதாக தெரியவில்லை தமிழகத்தில் நிச்சயமாக இல்லை நான் நானும் தான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்படி இருக்கும் பொழுது இங்கே அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருந்தா இங்க எப்படி வாழ்றது நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால இது குறிப்பா சொல்லணும்னா எதிர்கட்சிகள் சில பேரு வேணும்னே

ஒரு கட்சியினுடைய துணை அமைப்புகள் சேர்ந்தவர்களே அந்த மாதிரியான சாட்சி மகராஜ் உள்ளிட்டவர்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னதாக செய்தியின் அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இல்ல அப்படி ஒரு ஒட்டுமொத்த சமதர்ம சமதர்ம அளவிலான ஒரு

ஒரு மக்களை வந்து தாழ்ந்த நிலையிலே வச்சிருக்க வேண்டாம் என்னுடைய தாழ்மையான குடியரசு கொண்டாடுறோம் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இத்தனை ஆண்டுகாலம் சுதந்திர இந்தியாவில் எழுபது வருஷத்துல ஒரு வெளிப்படை தன்மை கிடையாது பொருளாதாரத்தில் ஒரு வெளிப்படை தன்மையே கிடையாது இப்போதான் அந்த வெளிப்படை தன்மை நிச்சயமா சொல்றேன் உறுதியா நான் பெருமையோட சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் அந்த வெளிப்படை தன்மையை உருவாகி இருக்கு இன்னைக்கு யாருனாலும் எதனாலும் ஒரு ஏலம் விடுறாங்க இன்னைக்கு அரசாங்கம் ஒன்று வேண்ட ஒரு அறுபத்தி ஏழு நிலக்கரி சுரங்கங்கள்ல ஏலம் விட்டாங்க இதனால அரசுக்கு மூன்றரை லட்சம் கோடி வந்து வருமானம் கிடைச்சது ஒரு வெளிப்படை தன்மை இல்லை இன்னைக்கு எந்த டெண்டர் நீங்க போய் பார்த்தாலும் வெளிப்படையாக டெண்டர் கொடுக்க முடியுது அந்த மாதிரியான வெளிப்படை தன்மையெல்லாம் இல்லாம போனதுனால சாதாரண மக்கள் அதை செய்ய முடியல இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் அதை ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வங்கிகளே இல்லை இஸ்லாமியர்கள் வந்து சந்தோஷமா வாழ்றாங்கன்னா சச்சார் கமிட்டி

முன்வைக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதாவது நான் ஒன்று மட்டும் சகோதரி ஜமீலா அவர்களுக்கு வந்து நான் ஒன்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நாம வந்து வி ஆர் லிவிங் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் நாம் இன்று பேசிய இந்த தொலைக்காட்சியில் பேசிய வாசகங்கள் அழிக்க முடியாத ஆவணங்களாக ஆவணப்படுத்தப்படுகிறது என்பதை மட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரி சிவகாமி அவர்கள் சொன்னார்கள் அதை வந்து அவர்கள் வந்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளதை வந்து எல்லாமே நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டிலே ஒரு கிலோ மாட்டுக்கரியோ ஆட்டுக்கரியோ இருந்ததற்காக அவரை உயிரோடு கொல்ல வேண்டுமா நாலு தளி கலைஞர்கள் ஒரு இறந்த மாட்டின் தோலை உரித்ததற்காக அவர்களை நடுத்தருவிலே கட்டி வைத்து அடித்து நிர்வாணப்படுத்தி சிறுமைப்படுத்த வேண்டுமா இதற்காக ஒரு சட்டம் இயற்றி இதற்காக ஒரு பெரிய அமைப்புகள் கவு விஜிலான்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய தாங்களே கைகளிலே சட்டத்தை எடுத்துக்கொண்டு சிறுபான்மை மக்கள் மத்தியிலே பீதியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு எல்லாம் நடக்கிறது என்று இன்னைக்கு நான் இன்னொன்று கேட்கிறேன் அவர்கள் கிரித்தவர்கள் என்பதை பற்றி சொன்னார்கள் இன்னைக்கு வந்து ஆர் சி டயசிஸ் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகளில் இருந்து இந்த நிறுவனங்கள் வந்து சமூக சேவை நிறுவனங்களாக என்ஜிஓஸ்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே தொழுநோய் விடுதிகள் அனாதை விடுதிகள் அபலை பெண்கள் விடுதிகள் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தி வருகின்ற எத்தனை இந்த அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களுக்கு வரக்கூடிய உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சகோதரி ஜமீலா அவர்கள் தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற இந்து பத்திரிகையிலே பக்கம் பக்கமாக கட்டுரைகள் வந்திருக்கின்றன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பக்கம் பக்கமாக கட்டுரைகள் வந்திருக்கின்றன ஏறக்குறைய பதிமூணாயிரம் என்ஜிஓக்கள் இன்றைக்கு வந்து செயலழந்து கிடக்கிறார்கள் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரசி என்று பேசுகிறீர்களே லோக்பால் பில் ஏன் இன்னை வரைக்கும் வரவில்லை ஏன் வந்து நீதிபதிகள் நியமனங்களை வந்து இவ்வளவு தூரம் காலதாமதப்படுத்துகிறீர்கள் ஏன் வந்து ஆர்டிஏ ஆக்ட்ல வந்து இன்னைக்கு ஏன் வந்து நீங்க அதை டைலூட் பண்ணுகிறீர்கள் இப்படி ஓராயிரம் கேள்விகளை நாங்கள் கேட்க முடியும் லோக்பாலுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் கிளியர் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க என்ன சொன்னீங்க நீங்க நாங்கள் வந்தால் கரப்ஷனே இருக்காதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்திருக்கு கரப்ஷன் இண்டெக்ஸ் நீங்க இன்டர்நேஷனல் ஆவரேஜ விட நீங்க அதே நிலையில் தானே இருக்கிறீர்கள் நீங்க வந்து இந்த ரெண்டரை ஆண்டுகளிலே மோடி சொன்ன என்ன நடந்திருக்கிறது என்று நான் கேட்டால் இது அரசியல்வாதம் ஆகிவிடும் திரு திரு பீட்ரால் போன்ஸ் இது பரஸ்பர குற்றச்சாட்டு என்பதை தாண்டி கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே இருக்கிறது அது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்திற்கும் வாக்காளர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்கிற அந்த கூட்டு பொறுப்போடு நம்ம ஏன் இந்த விஷயத்தை அணுகக்கூடாது ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி பதில் சொல்லி அதாவது வேற்றுமை நான் முதல் நான் அப்படித்தான் இருந்தேன் ஒரு முடிச்சிடம நான் அப்படித்தான் இந்த வாதத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற யதார்த்த நிலையை பார்க்கிறேன் அறுபத்தி எட்டு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டாலும் கூட வறுமையை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை என்கிற தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதை போல சகோதரி சிவகாமி சொன்னது போல இந்த நாட்டிலே உழைக்கின்ற கைகளை உடையவர்கள் கையிலே நிலங்களை ஒப்படைக்க முடியவில்லை நிலம் என்பது உடமை அல்ல அது ஒரு இயற்கை ஆதாரம் ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இவைகள் எல்லாம் நான் கடக்க வேண்டிய மயில் கல்கள் அடிப்படையான மனித உரிமைகள் என்னுடைய கலாச்சார நாகரிகம் இந்தியா என்கிற தத்துவத்திற்கு பின்னாலே இருக்கிற வேற்றுமை என்கிற ஒற்றுமை ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கிற கலாச்சாரம் நாகரிகம் மொழி இவற்றை எல்லாம் பாதுகாக்கிற பண்பாடு அவர்கள் சொன்னார்கள்வா ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்பதை திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்கிற அச்சம் இன்று குடியரசுத் தலைவருக்கே வந்திருப்பதின் காரணமாகத்தான் அவர் அதை பேசுகிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை போன்றவர்களுக்கு இன்னொன்று ஜமீலா அவர்கள் பேசும்போது இப்படி பேசுறதுனால தான் பிரிவினை வருது இப்படி பேசுறதுனால தான் பிரிவினை வருதுன்றாங்க ஒரு விஷயத்தை பேசுவதனால் பிரிவினை வருது எதுக்காக பேசுகிறோம்னா இந்த மாதிரி பிரிவினை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அது மூடி மறைக்கிறது தான்

ஒன்றுமே இல்லாம எதை சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற நம்ம விவாதத்துல பேச முடியுமா அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பேச முற்படும் பொழுது சில ஆதாரங்களை நம்ம சுட்டி காட்டுறோம் அந்த ஆதாரங்களும் வேண்டாம் அத பத்தி இங்க பேசக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு போக்கு சரியான போக்கு கிடையாது அதான் நான் சொன்னேன் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க படிச்சீங்களா அதுல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு என்ன சொல்றது முஸ்லிம்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கான பல்வேறு தீர்வுகள் அது சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க அந்த அறிக்கையில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் மேம் ஒன்று அடுத்தது வந்து என்னென்னா இங்கே வந்து பெண்களுக்கான ஒரு இந்த அறுபத்தெட்டு வர ஆண்டுகளில் பெண்களுக்கான அரசியல் பங்கேற்புங்கிறது எப்படி இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் ஒரு குடியரசில் வளர்ச்சியை நிர்மாணிக்கின்ற ஒரு ஒரு அளவுகோல் அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிமூணு சதவீதத்துக்கு மேலே நம்மளால் எட்ட முடியலை சட்டமன்றத்துலேயும் பதினோரு சதவீதம் அல்லது பதிமூணு சதவீதம் இதுக்குள்ளே தான் ஊசலாடிட்டு இருக்கும் ஐம்பது சதவீதமாக இருக்கின்ற பெண்கள் அதே நிலையில் பங்கேற்பதற்கு என்ன தடை அதை எப்படி போக்கலாம் அதுக்கு முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் போதுமானது என்று சொல்கின்றார்கள் ராஜ்ய நான் அப்படி வந்து சொல்லலை ஒருவேளை நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் தான் பதிமூணு சதவீதம் ஏன்னா எலெக்ஷன்ல கட்சியில் சேரணும் அவங்க அரசியலில் வேலை செய்யணும் வேலை செஞ்சு தான் எலெக்ஷனில் நிற்கணும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வர முடியும் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருந்தாலும் ராஜ்யசபால அது வந்து ஒரு நியமன போஸ்ட்டாக இருக்குது அதுலேயே ஐம்பது சதவீத பெண்களை கொண்டு வர முடியவில்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்கள் வந்து இன்னும் வந்து மோசமான சூழ்நிலையில் வைக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பெண்கள் பங்கேற்கிறாங்கன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் முப்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவிகிதம் ஆனால் அங்கே வந்து இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் அவங்க அதை கிளைம் பண்ணுறாங்களே தவிர இடஒதுக்கீடு இல்லாத இடங்களில் அவர்கள் போட்டி போட துணிவதில்லை இஸ்லாம் ஜமிலா முக்கியமான விஷயம் என்பது குறிப்பிட்ட இந்த பட்டியலிட்ட எல்லா விஷயங்கள் குற்றம் சாட்டலொறுப்பு குற்றம் சாட்டிவிட்டோம் அப்படின்னாலும் கூட மக்களின் மனசாட்சியாக மக்கள் பிரதிநிதிகளாக எதிர்கட்சிகளாக அப்பையும் கூட பாரதிய ஜனதா தொடர்ந்து இருந்து கொண்டிருந்திருக்கிறது அஹ் திடீரென ஒரு ஓர் ஓரிரவுல மாற்றக்கூடிய விஷயமாக அவர்கள் சொல்லல ஒருமையாக செய்யக்கூடிய விஷயங்கள்னு பட்டியலிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது பரஸ்பர குற்றச்சாட்டு என்பதை தாண்டி கூட்டு பொறுப்போடு இந்த விஷயங்கள்ல நாம எந்த அளவுக்கு பங்களித்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நிச்சயமா கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய தற்கால மூடி அரசு ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஸ்டெப்பு வந்து நிறைய விதத்துல எடுத்துட்டு வராங்க அதுக்கு பரபரப்பா பேசப்பட்ட டிமானிட்டைசேஷனே அது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம் யாருமே எடுத்துட்டு போக அச்சப்படக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு இந்திய அரசு எடுத்தது என்றால் இதற்கு காரணம் வந்து இந்திய பொருளாதாரத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி வரணும் பிரதமர் மோடி அவர்கள் கூட சொன்னார் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று தினத்தன்று அவர் பேசின உரையில பத்து லட்சத்திற்கு மேல சம்பாதிக்கிறோம்னு சொல்லி கணக்கு காமிச்சவங்க இந்திய திருநாட்டில் இருபத்தி நாலு லட்சம் பேர் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அந்த பினான்சியல் டிரான்ஸ்பரன்சின்ற ஒண்ணு கொண்டு வந்தாதான் அதை பண்ண முடியும் அதற்காகத்தான் இந்த ஜந்தன் என்ற திட்டமாக இருக்கட்டும் ஆதார் என்ற திட்டமாக இருக்கட்டும் மொபைல் எண்களை வந்து இணைக்கக்கூடிய திட்டம் என்று இதை எல்லாத்தையும் இணைச்சு ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கான ஒரு வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு தான் வந்து முன்னுரிமை எடுத்து சென்றுட்டு இருக்கு இது இதன் மூலமா நிச்சயமா நம்மளுடைய எதிர்காலத்துல இந்தியா ஒரு சிறந்த ஒரு நாடாக உருவாவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்ன்றதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது இருக்கிற 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 திட்டங்களுக்கு பழைய திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது புதிய திட்டங்களை அறிவிப்பதை தாண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய திரு பெட்ரல் போன்ஸ் குறிப்பிட்டது போன்ற லோக்பால் மாதிரியான திட்டங்களை ஏன் இன்னும் கொண்டு வரல ஆர்டிஐ மாதிரியான விஷயங்களை ஏன் இன்னும் பரவலாக்கப்படவில்லை என்கிற கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது அது சார்ந்த முயற்சிகளையும் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல அதாவது இருக்கிற திட்டங்கள் முன்னாடி இருந்ததுன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் அது பேசணும் இல்லையா நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜன்தன் திட்டம் நாங்கள் தான் ஆரம்பித்தோன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எத்தனை ஆயிரத்தில் இருந்த வங்கி கணக்கு வச்சிருந்த கிராம மக்களாக இருக்கட்டும் பாமர மக்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இருபத்தஞ்சரை கோடி மக்கள் கிட்ட அந்த வங்கி கணக்கு இருக்குதுன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததுனுடைய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கா இல்லையா நிதி கமிஷனாக மாநிலங்களுக்கு கிடைத்த தொகை நிதி ஆயோக்காக மாறிய பிறகு மாநிலங்களுக்கு கிடைச்சதாங்கிற கேள்வியும் வறட்சி சார்ந்த விஷயங்கள்ல மற்ற நலத்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள்ல மாநிலத்திற்கு முழுமையாக நிதி ஆயோக் ஒதுக்குகிறதா அந்த நிதிகள் முழுமையாக மாநிலங்களுக்கு போய் சேர்க்கிறதாங்கிற கேள்வியும் இருக்கு அதாவது மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை நம்ம மாநிலம் ரொம்ப பெருமைக்குரிய மாநிலங்க எல்லா நிதியும் திரும்பி திரும்பி அனுச்சிருவாங்க அது வேற விஷயம் அதனால மத்திய அரசாங்கத்தை இதுல தயவு செய்து குறை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் வறட்சி நேரத்துல அந்த வறட்சிக்கான நிதியாக இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் வறட்சி இதுதான் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவித்த போதும் கூட மத்திய குழு வந்து ஆய்வு செய்த பிறகாகவும் கூட அதற்கான உரிய தொகையை ஒதுக்கல அப்படிங்கறது எப்படி இப்போ கர்நாடக அரசுக்கு இதே மாதிரி வறட்சி நிதி வழங்கியது ஆனால் அவங்க எல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்க இங்க நம்ம மெதுவாதா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதற்கு காரண உடனே மத்திய அரசாங்கம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கொடுக்கிற தன்மையை பொறுத்துதான் மூலமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி வருதுன்றாங்க அது வரப்ப வரட்டும் ஆனா ஏற்கனவே டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சுவிஸ் வங்கி கணக்குகளை வெளியில கொண்டு போய் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதே இப்ப டிரான்ஸ்பரன்சிங்கிறது பிரச்சனை இல்ல டிரான்ஸ்பரன்சி மூலமா கிடைச்ச தகவல்களை வச்சு என்ன பண்றாங்கிறதா முக்கியம் அதனால டிரான்ஸ்பரன்சி மட்டுமே ஒரு நாட்டினுடைய ஊழலற்ற தன்மைக்கு சான்றாக முடியாது அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிற கேஸில் கூட அதாவது இவ்வளவு இன்கம் டேக்ஸு சேல்ஸ் டேக்ஸு ஆஃபீஸு இவ்வளவு போட்டு பணத்தை வசூல் பண்ண முடியாமல் புது நோட்டுகளையும் போய் தேடி தான் பிடிக்கிறீங்க பழைய நோட்டுகளே தேடி பிடிக்க அப்படியே பழைய நோட்டுகளை கூட தேடி பிடிச்சிருக்கலாம் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தேடி பிடிச்சிருக்கலாம் டிஜிட்டலைசேஷன் அதுக்கு தேவையில்லை டிமானடைசேஷன் கூட தேவையில்லை ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஒரு வழி என்பது இப்போ ஐடியில் நம்ம சாதனை எட்டிருக்கோன்னு சொல்லி தனவேல் சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த ஐடியை வச்சு இன்றைக்கி நம்ம லேண்ட் ரெக்கார்டை விஏஓ ஆஃபீஸ்க்கு போகாமல் எடுக்க முடியுதா ஏன் அந்த ஐடி நமக்கு ஹெல்ப் பண்ணலை ஏன் சாதி சர்டிஃபிகேட் போன்ற பல்வேறு அலுவலங்களுக்கு செல்லாமல் பேப்பர் மூலமாகவே எடுக்க வேண்டிய திறமை நம்மிடம் இருந்தும் ஏன் அதை நம்மால் பயன்படுத்த முடியவில்லை முடியவில்லைங்க சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த துறைகள்ல மேற்கொண்டாலும் அங்க ஏதோ ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தொய்வுகளும் சேர்ந்தே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்க மத்திய மாநில அரசுகளுக்கான இணக்கமான உறவுகள் என்பது சரியான முறையில இருந்திருக்கிறதா மாநிலத்திற்கான உரிய அதிகாரம் என்பது சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா அதன் காரணமாக நாம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை எட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறோமா அதாவது இப்போ இதில் இந்த உங்களுடைய கேள்விக்கு பதிலளித்து கொடுக்குறதுக்கு முன்பாக அந்த பன்முகத்தன்மை என்பது இந்தியாவினுடைய சொத்து அதை வந்து யாராலும் மாற்றிவிட முடியாது அதில் நம்ம விவாதங்களில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு எதிர்மந்த விவாதங்களை வீணாக்குவதை விட நேர்மறையாக செய்ய வேண்டியதில் இந்த அதிகார பரவலாக்கம் என்பது அடிப்படையான ஒன்று இதில் கடந்த கால வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரசு நடவடிக்கைன்னா எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காவது அரசியல் சட்ட திருத்தம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நகராட்சி ஊரக அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கி அது அரசியல் அங்கீகாரம் கொடுத்தால்தான் திருமதி சிவகாமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அங்கே இடஒதுக்கீடு இருந்து ஓரளவு செயல்படத் தொடங்கி இப்போது அவர்கள் பணியை கற்றுக்கொண்டு தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி வருகிறார்கள் ஆனால் மாநில அரசுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பொருள்களை அந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரலாம் என்று அதில் பதிவிட்டிருக்கிறது உதாரணமாக பள்ளிக்கல்வி அடிப்படை ஆரம்ப சுகாதாரம் வேளாண்மை விரிவாக்கம் சமூக நலத்திட்டங்கள் இப்படி பொது பொது விநியோக திட்டம் இப்படி இவற்றையெல்லாம் உள்ளூர் மக்கள் அவரவர்கள் உள்ளாட்சி மக்களை கவனிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் ஆனால் பெரும்பாலான மாநில அரசுகள் இந்த அதிகாரங்களை அங்கே தங்களுடைய அதிகார வர்க்கத்திடமே கு குவித்து வைத்து அதை சட்டமன்ற சட்டப்பேரவையினுடைய அதிகாரங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கக்கூடாது என்பதிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் சட்ட ரீதியாக அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலே அதற்கு உரிய இல்லை இல்லை இதற்கு யார் பரப்பு நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசியல் கட்சிகள் ஆண்டவர்கள் ஆளுகிறவர்கள் இதற்கு நேரடியாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதற்கும் இவர்கள் இதுபோன்ற கடமை தவறுவதன் காரணமாகத்தான் இன்றைய விழித்துக் விழித்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்களின் வாயிலாக இந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றன இரண்டாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் என்பது எழுபதுகளுக்கு பிறகு படிப்படியாக தேய்ந்து வருகிறது பல்வேறு நேர்வுகளில் மாநில அரசுகளின் நலன்களை அக்கறைகளை கவலைப்படாமல் மத்திய அரசு ஒரு ஒற்றை அரசாக நினைக்கிற போக்கு இரு அரசுகளின் பாலும் நிலவுகிறது அதனுடைய நீடிப்பு தான் இப்பொழுது அதற்கு அந்த அதிகார பரவலாக்கம் என்பதை முழுமையாக நேர்மையாக வெளிப்படையாக செய்ய வேண்டும் அதை பாக்கு பாதுகாக்கின்ற வகையில் இந்த லோக்பால் லோக் அயுத்தா போன்ற சட்டங்களுக்கு முழுமனதோடு நிறைவேற்ற முன்வர வேண்டும் இது வந்தால் ஓரளவு நிலைமை சீர்வடையும் இரண்டாவது திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டதைப் போல அந்த கிரியேஷன் ஆஃப் வெல்த் அதாவது சொத்து சேர்க்கை என்பது இப்போது இந்திய திரால் போதுமான அளவு சேர்க்கப்பட்டுவிடும் ஒரு தன்னிறைவான சொத்து இருக்கிறது ஆனால் இவற்றை திட்டங்களின் மூலம் பரவலாக்கம் செய்வதோ இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து அவை நீடித்த பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் செய்வதும் வேளாண்மையும் சிறு தொழில்களையும் நிலையுறுத்தி செய்ய வேண்டியது தான் அனைவருக்கும் பங்களிக்கும் இன்றைய நிலையிலே தமிழ்நாட்டில் எண்பத்தோரு லட்சம் பேர் வேலைவாய்ப்பின்றி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள் பலர் பட்டதாரிகள் ஆனால் இவர்களுக்கு எத்தகைய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் இந்த பொருளாதார வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்வது சுதந்திர காலத்தை ஒட்டி இருந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடாக இருந்த வேளாண்மை துறையினுடைய பங்களிப்பு இன்று இந்திய அளவில் பனிரெண்டு சதவீதமாகவும் மாநில அளவிலே ஆறு சதவீதமாகவும் குறைந்துவிட்டது இந்த ஆறு சதவீதத்தை கொண்டு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயிர் பிழைக்கிறார்கள் இந்த பன்னிரெண்டு சதவீதத்தை கொண்டு நூற்றி முப்பது கோடி மக்களில் நான் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு பக்கம் அதிகமாக தேய்ந்திருக்கிற செல்வத்தையும் இந்த மற்ற துறைகளுக்கும் வர வேண்டிய வகையில் கொள்கைகளை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் இதை எதிர்மறையாக சிறு சிறு விஷயங்களிலே நாம் காலம் கிடைப்பதை விட்டுவிட்டு நேரடி செயல்பாட்டிலே மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட தவறுகிற காரணத்தால் தான் இன்றைக்கு எழுந்த இளைஞர் எழுச்சி இவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கு உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் இன்றைக்கு ராஜபாதையில் நடக்கிற கொண்டாட்டங்கள் எல்லாருக்குமான கொண்டாட்டங்களுக்காக குடியரசில் இருக்கிற ஒவ்வொரு குடிமுரிமை பெற்றிருக்கிற எல்லா மக்களுக்குமான கொண்டாட்டங்களாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த அரசு உங்களுடைய நிறைவு அதாவது முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நான் அவர்கள் வந்து திரு தனவேல் அவர்கள் விட்ட இடத்துல இருந்து தொட ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு வந்து சகோதரி ஜமீலா அவர்களுக்கும் வந்து ஒரு சின்ன நினைவூட்டல் இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அக்ரிக் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் தமிழ்நாடு இஸ்னு ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தற்கொலைக்கு பிறகு நேற்றைய தினம் தஞ்சாவூரில் திருச்சியில் கடன் வழங்கப்பட்ட பிறகும் அந்த கடன் தொகை அவர்களுக்கு வழங்க முடியாதற்கு காரணம் வங்கிகளில் கரன்சி இல்லை என்கிற வந்து கட்டுரை வந்து அந்த விவசாயிகளுடைய பேட்டியை கண்டு அப்படியே வந்திருக்கிறது ஆகவே நீங்க வந்து கேஷ்லெஸ் எக்கனாமி அது பிறகு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேடிஎம் பே இதெல்லாம் பேசுவதற்கு முன்னாலே இன்றைக்கு பால்பட்டு நிற்கிற இந்திய விவசாயிகள் மத்தியில் இருக்கிற இந்த கஷ்டங்களை வந்து நாம் பார்க்க தவறினால் அதை வந்து யதார்த்தங்களை பார்க்க தவறி நாம் அதற்கான நடவடிக்கை எடுக்க மெரினாவிலே நடந்த மக்கள் திரட்சி என்பது ஒரு முதல் ஆரம்பம் இது வந்து ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக மாறிவிடக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அதில் எனக்கு உடன்பாடு உங்கள் கடமையை நீங்கள் செய்ய தவறினால் நாம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை இழக்க வேண்டிய நிர்பந்திற்கு வருவோம் என்பதை எச்சரிக்கையையும்

அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்கள் கூட தவறு செய்கிறார்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் தவறு செய்கிறார்கள் என்ற நிலை இருக்கிறது அந்த சூழல் மாற வேண்டும் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான ஒரு இந்திய நாட்டின் மீது இருக்கிற பற்றும் பிடிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் நான் வேலை செய்யறேன்னா அதில் ஒரு தூய்மை இருக்க வேண்டும் அப்படின்ற நிலை இருக்கணும் சகோதரர் சொன்னார் வங்கியில பணம் இல்லைன்னு சொல்லி இது நிச்சயமாக நான் இறுதியாகவும் சொல்கிறேன் அது ஏற்புடையதாக இல்லை ஏன்னா அப்படி ஒன்றும் வங்கியில பணம் இல்லை என்ற சூழல் எங்கேயுமே இல்லை முன்னால இருந்தது ஒத்துக்கிறேன் ஆனா இன்றைக்கு இல்லை அவங்க என்னைக்கு எழுதின ஆர்டிக்கல் அவர் சொல்கிறாருன்னு தெரியல நான் படிக்கல நான் பார்க்குறேன் சிவகாமி உங்களுடைய நிறைவுக்கு அதாவது ஜனநாயகத்தினுடைய அடிநாதமே அதிகார பரவலாக்கம் தான் நம்முடைய பஞ்சாயத்து ராஜ் என்கின்ற அமைப்பு இருக்கிறது அது மூன்று கட்டுமானத்தில் மத்திய அரசு மாநில அரசு இல்லை மாநில இருந்து கூட மாவட்டம் கிராமம் வரைக்கும் போகுது ஆனா இந்த அதிகார பரவலாக்கம் வந்து கடைக்கோடி மனிதன் வரைக்கும் போகணும் அதை பற்றி யாருமே பேசவும் மாட்டேங்கிறாங்க சிந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க கிராமத்தினுடைய ஒரு குட்டி கிராமமாக சேரி இருக்கிறது அந்த சேரிக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது தனி பஞ்சாயத்தாக அதை அறிவித்து அதுல இருக்க மக்களை தங்களை தாழ்வை ஆழ்வதற்கு முதலில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வந்து ஒரு முக்கியமான சிந்தனையாக நான் பார்க்கின்றேன் இன்னும் பல சவால்களோடு அறுபத்தி எட்டாவது குடியரசை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கில் நம்மோடு கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்